திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் 68வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அறந்தாங்கியில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு முன்னாள் நகர செயலாளர் ராஜேந்திரன் தலைமை வகித்தார். நகர செயலாளர் ஆனந்த் அனைவரையும் வரவேற்றார். முன்னாள் மத்திய மாநில அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளரும் நிர்வாகம் சட்டமன்ற உறுப்பினருமான ரகுபதி, திமுக தலைமை கழக பேச்சாளர் நாஜில் சம்பத், மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் வரணி கார்த்திகேயன், அறந்தாங்கி முன்னாள் எம்எல்ஏ உதயம் சண்முகம், மாவட்ட அவைத் தலைவர் பொந்துரை, மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஆர் ஆர் கே கலைமணி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் ஞான இளங்கோவன், பொன் கணேசன், சக்தி ராமசாமி, முன்னாள் நகர்மன்ற தலைவர் மாரியப்பன், முன்னாள் நகர செயலாளர் சத்யசீலன், முன்னாள் ஒன்றிய செயலாளர் சீனியார், தலைமை கழக பேச்சாளர் வெங்கடேசன், மாவட்ட வர்த்தக அணி முன்னாள் கவுன்சிலர் முத்து மற்றும் ராஜேந்திரன், தமிழ்மறை செல்வன், முன்னாள் கவுன்சிலர் கைலாசம், செந்தில்குமார், நாகராஜன், காளிதாஸ், சிவசுப்பிரமணியன், அன்பழகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிறைவில் ஐடி விங் விமலாதி நன்றி கூறினார். அவர் பொறுப்பில் இருந்து அவரை விமர்சிக்க வேண்டிய தேவை வருமானால் நான் அவர்களை விமர்சிப்பதை இதுவரைக்கும் தவிர்த்து வந்திருக்கிறேன். ஒருவேளை உணவு போட்டவனை கூட உயிர் போகிறவரை நன்றியோடு நினைத்து பார்க்கிற ஒரு நாகரிகம் நிரம்பிய தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி உன்னை எவனுக்கு தெரியும்? நீ புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னால் உன்னை போர்ட்டர் என்று கருதி சுமையை தலையில் இறக்கி விடுவான். உன்னை இந்த நாட்டில் முதலமைச்சராக்கிய இந்த அம்மையாரை நீ இன்றைக்கு காட்டி கொடுத்திருக்கிறாய் டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு. நன்றி கொள்வதற்கு ஒரு எல்லை இல்லையா? என் நன்றி கொண்டார்க்கு உய்வுண்டா? உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கண்டா. ஒரு வேட்டை நாய் ஒரு பாம்பை துரத்தி வருகிறது, பாம்பு பயந்து நடுங்குகிறது. வேட்டை நாய் கடித்து குதறிவிடும் என்று அஞ்சி நடுங்கிய பாம்பு அந்த வழியாக வந்திருந்த ஒரு வழிப்போக்கனிடத்திலே வணங்கி கேட்டது, இந்த வேட்டை நாய் என்னை கொன்றுவிட விரட்டுகிறது, எனக்கு அடைக்கலம் தா என்று கேட்ட பொழுது அந்த வழிப்போக்கன் சொன்னான், நீயே பாம்பு, உனக்கு நான் எப்படி அடைக்கலம் தர முடியும்? நான் என்ன பரமசிவனா என்று கேட்டான். அப்பொழுது பாம்பு சொன்னது, நீ குந்தி உட்கார்ந்து கொள், உன்னுடைய ஆசன வாயின் வழியாக நான் உள்ளே ஏறி உட்கார்ந்து விடுகிறேன். அவன் அந்த பாம்புக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக உட்கார்ந்தான். பாம்பு அவன் ஆசன வாய் வழியாக நுழைந்தவன் வயிற்றில் ஏறி உட்கார்ந்து விட்டது.